உம்முடைய தயவு எங்க மேல எங்க குடும்பங்கள் மேல இறங்கட்ட ஆண்டவரே. எத்தனையோ பேரை தேடி நன்மைகள் கிடைக்கும்னு ஓடி இருக்கிறோம். இந்த நேரத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா, அவர் நன்மைகளை தருவார் என்று நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாரும் சோத்திரிப்போமா. சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோட சொல்லுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு சமாதானமாய் இறங்கட்டும். ஆண்டவரே, குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த நேரத்துல அநேக பிள்ளைகள் வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிறாங்க, பர்டிகுலரா ஜுரத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இப்பொழுதே ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரம் எங்க குடும்பங்களை தொடட்டும், எங்க பிள்ளைகளை தொடட்டும். ஆண்டவரே, ஆரோக்கியம் உண்டாகும்படி கர்த்தர் தொடுவீராக, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் சோத்திரிங்க பார்க்கலாம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். வசனம் தெளிவா சொல்லுகிறது, மௌனமா இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் கர்த்தரை துதியார்கள். எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. தேங்க்யூ ஃபார் லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பலமா சோத்திரிங்க பார்க்கலாம். இன்னும் பலமா, இன்னும் பலமா. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு என்னை தகுதிப்படுத்து ஆண்டவரே. தடைகள் விலகிட்டு இந்த ஆராதனையுடைய மகிமை இறங்குறதுக்காக சோத்திரம். அப்பா, இந்த நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் சமாதானத்தையும் தருகிறதுக்காக சோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்லுங்க பார்க்கல. கரங்களை தட்டி சத்தமா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மே பிரகாசிப்பார். கர்த்தரை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய முகம் உன் முகத்துல பிரகாசிக்கும் போது நீ வியாதியோடு கூட இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம், கட்டுகளோடு கூட வந்திருக்கலாம். அவருடைய முகம் உன்னிலே பிரகாசமடையும் பொழுது உன் கட்டுகள் அறும், உன் வியாதிகள் நீங்கும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை மட்டும் என் மேல பிரகாசிக்க பண்ணுங்கன்னு கேட்க போறோம். ஆண்டவரை பார்த்து எல்லாரும் கேட்கலாம், அப்பா உம்முடைய முகம் என்னிலே பிரகாசிக்கட்டும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியே எனக்குள் வாசம் பண்ணுகிறவரே, இப்பொழுது என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க அப்பா. ஐ சரண்டர், ஐ சரண்டர். சொல்லலாமா, என்ன அர்ப்பணிக்கிறேன், என் அர்ப்பணிக்கிறேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மேல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்க, என் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மே பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். இன்னும் ஒரு முறை, கர்த்தர் நம்மை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். கரங்களை தட்டி குடும்பங்கள் மேல், நம் பிள்ளைகள் மேல், நம் சந்ததிகள் மேல், அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே நம் பின்னே, அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே, அவர் தயவு நம் மேல், நம் குடும்பங்கள் மேல், நம் பிள்ளைகள் மேல், நம் சந்ததிகள் மேல், அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே
ஒரு சந்ததி அவரை சேவிங்க, அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். நாங்க ஒருமனப்படுகிறோம், நாங்க ஒருமனப்படுகிறோம். எல்லாரும் ஒருமனப்படலாமா? கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நாங்க ஒருமனப்படுகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு சந்ததி ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆண்டவரிடத்துல நிறைய மார்க்கு சுவிசேஷத்தை நான் வாசிக்கும் போது இந்த சந்ததி அடையாளத்தை கேட்கிற சந்ததின்னு சொல்றாரு. இந்த சந்ததி விபச்சார சந்ததின்னு சொல்லுகிறாரு. இதோ சீஷன் என்னும் ஒரு சந்ததியை குறித்து சொல்லுகிறார். இந்த சந்ததி அவரை சேவிக்கிற சந்ததி. அந்த சந்ததி இதோ கரங்களை உயர்த்தி அவரை துதித்து கொண்டு இருக்கிறது இப்போது. அந்த சந்ததி அவரை சேவிக்கிற சந்ததி, கரங்களை உயர்த்தி அப்பா எங்களை எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் சொல்லுங்க சோத்திரம். எங்க பிள்ளைகளுடைய ரத்தத்தில் கவர் பண்ணுகிறாப்பா.
நேரலையில நிறைய பேர் ஜெபக்குறிப்பு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்காக ஜெபிங்க, எங்களுக்காக ஜெபிங்க, எங்களுக்காக ஜெபிங்க. இப்ப நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதே பிரசன்னம், இதே வல்லமை அந்த அறைக்குள்ள ஊடுருவட்டும், அந்த அறைக்குள்ள இறங்கட்டும். நரம்புகள், தசைகள், அவயங்கள் உயிரடையட்டும். தோய்ந்து போன வாழ்க்கை உயிரடையட்டும். சோர்ந்து போன உள்ளங்கள் சமாதானத்தை பெறட்டும். நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும். தேங்க் யூ லார்ட். எங்க சந்ததி ஆண்டவரை சேவிக்காமே, எங்க சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், எங்க சந்ததி ஆண்டவரை சேவிக்கும். அறிக்கையிடுங்க, நீங்க சொல்லுங்க, எங்க சந்ததி ஆண்டவரை சேவிக்கும். நீங்க அறிக்கையிடுங்க, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். எங்க சந்ததி ஆண்டவரை சேவிக்கும். ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம், பெற்றோர் எல்லாரும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம், பிள்ளைங்க எல்லாரும் சொல்லுங்களேன். Thank you, Lord. ஒரு சந்ததி, ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாய் அவர் சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாய் அவர் சந்ததி எனப்படும். Jesus, oh,
ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் கட்டப்படுவதாக, பிரிவினை நாவிகள் கட்டப்படுவதாக, எல்லை நாவிகள் கட்டப்படுவதாக. தேங்க் யூ லார்ட்.